மதுரையில் 18வது வார்டில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் முருகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி தேமுதிக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி மதுரை மாநகர மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு 18வது வார்டில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் முருகன் எஸ் ஆலங்குளம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது உடனிருந்த கழக நிர்வாகிகளும் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் பாண்டி, அழகு பாண்டி, கண்ணன், மாரிச்செல்வம், பன்னீர்செல்வம், உடையார், ஐயாதுரை, கார்த்திக், சண்முகத்தாய், கோமதி, ராதா, முத்துலட்சுமி, முருகா, மாரிமுத்து, ராஜ்குமார், லக்ஷ்மணன், வேல்பாண்டி, ஜெகன், பழனிசாமி ஆகியோர் உடனிருந்தனர்.